உங்களுக்கான நிந்தையும் அவமானத்தையும் சிலுவையில் அவர் சுமந்தார். சிலுவையில் சுமந்தது யாருடைய நிந்தை? அவருடைய நிந்தையா? இல்லை, நம்முடைய நிந்தையை அவர் சுமந்தார். அவர் நிந்தையும் அவமானத்தையும் சுமந்தபடியினால் நான் சொல்லுகிறேன், நாம் நிந்தையும் அவமானத்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாக முன்று உங்களுக்கு எதிராக வரும்போது அங்கிருந்து தேவன் உங்களை எங்கேயோ கொண்டு போறாரு. ஏறது பிள்ளையை கொலை செய்ய தேடுவாங்க, உன்னை ஏறது காலை விழுந்துரு ஐயான் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். So when God saw something, that means you must take your authority and crush his head. இயேசுவின் நாமத்தில் இட்ஸ் ஆல்ரெடி கிரஷ்டு. ஆமாம், ஏறி மிதித்து ஸ்டாம்ப் டவுன் பண்ணி வெளியேறுன்னு சொல்லுங்க. கர்த்தனை விடுதலை ஆக்கியிருக்கிறார். உங்கள் எதிரிகளின் எதிர்பார்ப்புகள் எண்ணமற்று போகும், செயலிழந்து போகும். இதெல்லாம் என்னென்னா, இதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், வந்து திஸ் இஸ் அ ப்ரேயர். அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜபமே பண்ணலைன்ற மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. அவனோட நீங்கள் நிறையா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு நேரம் ஜோம் பண்ணிட்டு போ, நம்ம 100 ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது நாங்கள் ஜபிக்காதவர்கள் என்ற எண்ணத்தை எடுத்து போடுங்க. நாங்கள் ஏகப்பட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம்யா. ஆமாம், நீ ஜெபம் நீ பண்ணுறதே நாங்கள் பண்ணுறதில்லை. ஸோ என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டீங்க. ஒரு எதிர்மறையான காரியத்தை தடுப்பதற்கு அல்லது தமிழ்படி ஆக்குவதற்கு என்ன செய்யணுமோ செஞ்சிட்டீங்க. டெவில் ஹேஸ் நோ ரைட், ஹஸ் நோ அதர் எனி அதர் லீகல் ரைட்ஸ் ஓவர் யூ. தைரியமாக இருங்கள், உங்களுக்கான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கான நிந்தையும் அவமானத்தையும் சிலுவையில் அவர் சுமந்தார். சிலுவையில் சுமந்தது யாருடைய நிந்தை? அவருடைய நிந்தையா? இல்லை, நம்முடைய நிந்தையை அவர் சுமந்தார். அவர் நிந்தையும் அவமானத்தையும் சுமந்தபடியினால் நான் சொல்லுகிறேன், நாம் நிந்தையும் அவமானத்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாக முன்று உங்களுக்கு எதிராக வரும்போது அங்கிருந்து தேவன் உங்களை எங்கேயோ கொண்டு போறார். ஸோ என்ன சொல்லுவேன்னா, காட் ஹேஸ் நோ லிமிட்டு, டெவில் ஹேஸ் நோ ரைட்டு. அவ்வளோதான் நீங்கள் உங்கள்கிட்ட பேசுனது. காட் ஹேஸ் நோ லிமிட்டு, டெவில் ஹேஸ் நோ ரைட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, மை ஃபாதர் ஹேஸ் நோ எனி லிமிட்டு, மை எனிமி ஹேஸ் நோ எனி ரைட்ஸ். அவ்வளோதான். இது உங்களுக்குள்ளே இருக்கும்னா நீ பாட்டுக்க உங்களுடைய ஒரிஜினல் சார், ராஜா சார், நீங்கள் ராஜா சார். அது நீங்கள் மறந்துறேன் சார், மறந்துறேன் மறந்துடாங்க சார். ராஜானா யார் தெரியுமா? பைபிளை படிங்க. இல்லையா, பழைய தமிழ் புக்கையாச்சும் வாங்கி வாசிங்க. ராஜாக்கள் எப்படி ஆண்டிருக்கிறாயு சார், எதிரி எதிரிகள் சங்கிலியை போட்டு இழுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ அப்படி தான் பேச, நான் உன்னை ஏன் அழைத்து வந்திருக்கிறேன் தெரியுமா? திருத்தி கொள்ளுங்கள், இழுத்து வந்திருக்கிறீர்கள். கிங்கு கிங்காக தான் சார் இருக்கணும். நீங்கள் மங்குன்னு இருந்தீங்கன்னா அவன், ஆமாம், சங்கு உதிர்வன். ராஜாக்கள் ராஜாக்களாக இருக்க வேண்டும். ஆமாம், துணிந்தவனுக்கு அப்படி வரணும். நீங்கள் தைரியம் கொண்டும் தட்டுங்க பக்கத்தில் இருக்கார் முதுகில். ஆமாம், இயேசுவின் நாமத்தினால். ஆமாம், தட்டுங்க. பார்த்தா ரொம்ப மங்குன்னு இருக்கீங்களே, கிங்கு மாதிரி இருங்க. ஊதிட்டாங்களா? இல்லை இல்லை, ஆ தைரியமாக இருங்க சார். உங்களை உங்களை ராஜாவாக தான் சிருஷ்டித்திருக்கிறார் தேவன். நீங்கள் ராஜா தான். என் அன்புக்குரியவர்களே, ஸோ உங்களுடைய ஜபம் ராஜா மாதிரி இருக்கணும். நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது ராஜா மாதிரி இருக்கணும். உங்கள் எதிரிகிட்ட பேசும்போது ராஜா மாதிரி பேசணும். இதெல்லாம் ரத்தம், இதெல்லாம் வித்து, இதெல்லாம் தானாகவே என்ன செய்யணும், வரணும்.
வரணும். அதான் அடிக்கடி சொல்கிறேன்ல, சிங்கம் வந்து சகதியில் விழுந்தவன எந்திரிச்சோமையோ நகத்தோம், சவதியில் விழுந்து எந்திரிச்சாலும் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டால் என்ன சொல்லுவோம்? குற்ற உணர்ச்சி எடுத்து போடுங்க, பயத்தை எடுத்து போடுங்க. என்ன பயம், என்ன பயம், எதுக்கு பயப்படுறீங்க? தூக்கி எறிங்க பிசாசு கொடுக்குற பயத்தை. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள் என்பதனால் அல்ல, அவர் நல்லவர் என்பதனால். ஆமென், ஆமென். மைண்ட்ல வச்சுக்காங்க. யாராச்சும் இப்போ இப்போ நீங்கள் வந்து திடீர்னு வந்து பிசாசு சொல்கிறோம் அவங்கள்ட்ட, நீ இன்னைக்கு தப்பு பண்ண அதனால் நாளைக்கு நீ செத்து போயிடுவ அப்படின்னா நீங்கள் சிரிக்கணும். சரிங்க, அஞ்சல எதுக்கு சிரிக்கிற? தப்பு பண்ணால் செத்து போனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்கேன்றா கூட. ஏ, ஓ லாஜிக் படியே வச்சுக்கோ. நீலாம் நிற்க மாட்டேன், அவன் பலவீனங்கள் அழிச்சிடும் அப்படின்னா ஊழியம் தொடங்க அடுத்த வருஷமே செத்துருக்கணும் நான். இல்லை, உங்களுடைய வலிமையே நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறீர்கள். யூ ஆர் நாட் அலோன். ஆமென். சரியான மெசேஜ் சார், எங்கிருந்து வருதுன்னே தெரியல சார், நான் எடுத்து வச்சதுக்கு ஒன்றும் போல சார், எங்கிருந்து வருதுன்னே தெரியல எனக்கு. நான் எழுதாதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் நினைக்காதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜபக்கூட்டத்தை ரெடி பண்ணுங்கன்னான்னு சொல்லிட்டு வரேன், இங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு பேச்சு அப்படி கூட்ட சொல்லலை, சொல்கிறேன். அதுதான் வந்து நீ வேறு மனுஷன் ஆவாய், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மீது இறங்குவார், அப்பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷன் ஆவாய். ஆவியானவர் இறங்கும் போது எல்லாம் தமிழ் முடியாது, எடுத்து வச்ச மெசேஜ் கூட தமிழ் முடியாயிரும், ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அவர் வந்து நின்றுட்டு இருப்பார்.